பெண் சக்தி நேயர்களுக்கு வணக்கம். 44 பியூட்டி செக்மெண்ட்டில் இன்றைக்கி நாம் வீட்டிலேயே அப்பளம் தயாரிப்பது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நமது பாரம்பரிய உணவுப் பொருட்களை குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை அனைவருக்குமே மிகவும் விருப்பமான ஒரு உணவுப் பொருள் எதுன்னு கேட்டோம்னா அப்பளம்தான். அதிக புரோட்டீன் சத்து கொண்ட அப்பளம், அப்பளம் பூ, பப்படம், மசாலா அப்பளம், மூலிகை அப்பளம் இப்படி பல விதமாக தயாரிக்கப்படுகிறது. இப்போது நாம் நமது வீட்டிலேயே எளிய முறையில் அப்பளம் தயாரிப்பது எப்படி என்று பார்க்கலாம். முதல்ல அப்பளம் பூ தயாரிக்க தேவையான பொருட்கள்: உளுந்தம்பருப்பு, தோல் நீக்கில் உளுந்தம்பருப்பு 2 கிலோ, தண்ணீர் வந்து 2 லிட்ரு, அதுக்கப்புறம் உப்பு 200 கிராம், சோடா உப்பு 70 கிராம், பெருங்காயத்தூள் 50 கிராமுக்கு, அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் 100 மில்லி, சீரகம் அல்லது மிளகு வந்து தூள் செஞ்ச மிளகு இல்லைனா சீரகத்தூள் இது வந்து 50 கிராம். அப்புறமா இதுக்கு வந்து செய்யறதுக்கு நம்ம தேவையான பொருட்கள் வந்து சப்பாத்தி பலகை 1 அரிவாள் மனை, அப்புறம் 1 இன்ச்சு கனமாக இருக்கிற பிவிசி பைப் 1 அடிக்கு, அதுக்கப்புறம் இந்த அப்பளத்தை காய வைக்க அட்டை. இது வந்து நமக்கு தேவையான பொருட்கள். இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த அப்பளத்தை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல உளுந்த பருப்பை எடுத்து நல்லா வெயிலில் காய வச்சு நம்ம அரவை மில்ல கொடுத்து மிகவும் நைஸாக பவுடர் போல் அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துடணும். அதுக்கப்புறமா தண்ணீரில் 1-2 லிட்டர் தண்ணீர் சொல்லியிருக்கோம்ல, அந்த 2 லிட்டர் தண்ணியில் உப்பு 200 கிராம், சோடா உப்பு 70 கிராமு, பெருங்காயத்தூள் 10 கிராமு, இது எல்லாத்தையும் ஒரு நல்ல பெரிய பாத்திரத்தில் இந்த தண்ணியில் போட்டு நல்லா இது எல்லாமே கரையிற வரைக்கும் நம்ம வந்து கலக்கி எடுத்துக்கணும். பிறகு வாய் அகலமான ஒரு பாத்திரத்தில் இந்த 2 கிலோ உளுந்து மாவை போட்டு சீரகம் அல்லது மிளகு தூள் இதை வந்து அது மேலே நல்லா தூவிட்டு இந்த உப்பு கரைச்சல் இருக்கல நம்ம கரைச்சி வச்சுருந்தோம்ல இதில் வந்து பாதி அளவு, அதாவது 1 லிட்டர் நீரை வந்து நல்லா ஊற்றி நல்லா கிளறி பிசைஞ்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா மீதம் இருக்குல்ல அந்த 1 லிட்டர் தண்ணியில் வந்து நம்ம வந்து 300 இல்லைனா 400 ml எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நீரை தெளித்து கெட்டியான பதத்துக்கு இந்த மாவை வந்து நல்லா நம்ம உருட்டி பெரிய உருண்டையாக எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா இந்த உருண்டையை நம்ம வந்து நம்ம கை உள்ளங்கையில் விரல்கள்லாம் நல்லா தேங்காய் எண்ணெய் நல்லா தேய்ச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த உருண்டையான மாவை வந்து 10 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா நம்மளோட ஸ்ட்ரென்த்தை கொடுத்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். நல்லா பிசைஞ்சு இந்த உளுந்த மாவை நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு கத்தி எடுத்து 5 இல்லைனா 6 துண்டாக தனித்தனியாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கட் பண்ணி எடுத்து வச்ச இந்த உருண்டைகளை வந்து நம்ம வந்து சப்பாத்தி கல்லில் வச்சு நம்ம உள்ளங்கையில் விரலில் வந்து தேங்காய் எண்ணெய்லாம் நல்லா தடவிட்டு நல்லா நீல வாக்கில் உருண்டையாக வந்து அதை உருட்டி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி உருட்டி எடுத்தோம்ல இந்த துண்டுகளில் பலகையில் வச்சு நம்மளோட விரல் கனத்தளவுக்கு வந்து 2-3 அடிக்கு வந்து நீளமாக வந்து நம்ம வந்து இதை உருட்டி எடுத்து வச்சுக்கணும் இந்த 5-6 உருண்டை துண்டுகளை. அதுக்கப்புறமா இந்த நீளமாக கயிறு போல் நம்ம உருட்டி எடுத்துக்கணும்ல அந்த மாவை என்ன பண்ணோம்னா 1 அருவாமனையை யூஸ் பண்ணி நம்ம வந்து சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி எடுத்துக்கணும். நறுக்கப்பட்ட ஒரு மாவு துண்டு வந்து நம்மளோட பெருவிரல் அளவு இருக்கணும். அப்படி இல்லைனா 4 இல்லைனா 5 கிராம் அளவுக்கு இருக்கிற மாதிரி எடையுள்ளதாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து இதை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம வந்து நல்லா உருட்டி எடுத்துக்கணும். எல்லாவற்றையும் சிறு சிறு துண்டுகளாக நறுக்கினதுக்கப்புறமா நாம் மீண்டும் நம்மளோட உள்ளங்கை விரலெல்லாம் நல்லா எண்ணெய் தேங்காய் எண்ணெயை வந்து நல்லா நம்ம தடவிக்கிட்டு நறுக்கின இந்த உருண்டைகளை வந்து ஒன்று நல்லா உருட்டி நம்ம வந்து வச்சுக்கணும். வச்சுக்கிட்டதுக்கப்புறமா இது வந்து நம்ம வைக்கும் போது ஒன்றோட ஒன்று ஒட்டாதபடி வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுக்கணும். பிறகு இந்த ஒவ்வொரு துண்டையும் எடுத்து நம்ம வந்து நம்மளோட சப்பாத்தி தேய்க்கிற கல்லை வச்சு நீல வாக்கில் இந்த பிவிசி பைப்பை வச்சு அழுத்தம் கொடுத்து நம்ம வந்து நல்லா 4-5 இன்ச் நீளத்துக்கு வர்ற மாதிரி நல்லா திரட்டிக்கணும். இப்போது இந்த ஈரமான அப்பளப்பூ தயாராக இருக்குது. இதை வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம்ல ஒரு அட்டை, அந்த அட்டையில் வந்து வரிசையாக பரப்பி நல்லா வெயிலில் காய வச்சு 1 மணி நேரத்துக்கு நல்லா காஞ்சதி பக்குவப்பட்டதுக்கு அப்புறமா அதை எடுத்து வைத்துக்கொள்ளணும். இப்போது நீங்கள் மிகவும் விரும்பிய சுவையான அப்பளப்பூ தயார். இந்த அப்பளம் தயாரிக்கும் முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.